ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் போயிருப்போம் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபோர்த் பார்ட் கூட போட்டிருப்போம் அதில் எல்லாமே நம்ம வேறு லெவலில் மார்க்கெட் பிளேயர்ஸ் அன்கேபிள் பிளேயர்ஸ் அண்ட் கேபிள் பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் எடுத்துருப்போம் சூப்பரான உங்களுக்கு ஃபேவரட் பிளேயர்ஸ்லாம் எடுத்துருப்போம் அந்த பிளேயர்ஸ்லாம் மொத்தமாக எடுத்த கலவை தான் இந்த கலவை இதில் வந்து நம்ம எடுக்காத ஒரே பிளேயர் என்ன கேட்டிங்கன்னா ஒரே பிளேயர் பாருங்கள் தேஷ்பாண்டே அவரை தான் நம்ம எடுக்கவே இல்லை ஓகே இப்போ நம்ம வந்து ஆக்ஷனில் முடிஞ்சு மேட்ச்குள்ளே போயிடலாம் ஈஸி ஓப்பமாக மீடியம் ஓப்பமாக ஹார்ட் ஓப்பமானு கேட்டதுக்கு நிறைய பேர் கேட்டு சொன்னது என்ன கேட்டிங்கன்னா மீடியம் வைங்க ப்ரோ அண்ட் எக்ஸ்பெக்ட் வைங்க சில பேர் சொல்லியிருந்தீங்க ஈஸிலாம் வைக்கிறதே மீடியம் வைக்கிறதே ப்ரோ கொஞ்சம் மொக்கையாக போகும் அண்ட் நீங்கள் ஹார்டு வைங்கன்னு சொன்னீங்க எக்ஸ்பர்ட்டை பார்த்தேன் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சுங்க பாருங்கள் என்னென்னமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டில் வரும்ப்பா இதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுப்பா அப்படின்னு அவங்க ரூல்ஸ் போட்டிருந்தாங்க இது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா நம்ம வந்து ஹார்டே போயிடலாம் ஹார்டே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்போ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம ஹார்டை செலக்ட் பண்ணலாம் நான் சூஸ் பண்ணேன் ஹார்டு மோடை சூஸ் பண்ணி நம்ம இந்த சீசன் ஃபுல்லாக ப்ளே பண்ண போகிறோம் என்பிஎல் 2022 வேறு லெவலில் மரண மாதம் ப்ளே பண்ண போகிறோம் ஓகே ஹார்டை செலக்ட் பண்ணிட்டு மேட்சுக்குள்ளே நம்ம இப்போ போகலாம் ஓகே ஹார்டை கொடுத்தாச்சு இப்போ ஃபஸ்ட் மேட்ச் நமக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தாங்க வெனியூ எங்கேயும் கேட்டிங்கன்னா கொல்கத்தாலே நடக்குது நம்மளுடைய ஹோம் கிரவுண்டு இல்லை இது கொல்கத்தாவோட ஹோம் கிரவுண்டு இதில் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு இங்கே பாருங்கள் நம்மளோட எல்லா மேட்சும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓவரலாக உள்ள எக்கச்சக்கமான மேட்ச் ஏன்னா 10 டீம்ஸ் வந்துருச்சுல அதனால அதிகமான மேட்ச் இருக்கும் எல்லா மேட்சும் கொடுத்துருக்காங்க அண்ட் பெர் மேட்ச் என்ட்ரி வந்து 200 கோல்டு காயின்ஸ் கேட்குறாங்க இது பாருங்கள் நம்மளோட பிளேயிங் லெவல் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க பிளேயிங் லெவலே சரியில்லையே அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்மளுடைய ஸ்குவாடில் போய் நம்ம பிளேயிங் லெவல் சேஞ்ச் பண்ண போகிறோம் நமக்கான ஒரு சூப்பரான பிளேயிங் லெவலில் நம்ம இப்போ செட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நான் உங்களுக்கு பிளேயிங் லெவலை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே பாருங்கள் இதுதான் நம்மளுடைய பிளேயிங் லெவல் இது வந்து நானாக எனக்குன்னு கொடுத்த பிளேயிங் லெவல் இதுக்கப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொன்ன பிளேயிங் லெவலை கொண்டு வரப்போகிறோம் நம்ம வந்து கேட்டிருப்போம் லாஸ்ட் ஆக்ஷனில் எந்த பிளேயிங் லெவலில் கொண்டு வரப்படுறோன்னு அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிப்பீங்க இந்த பிளேயிங் லெவலில் கொண்டு வாங்கப்படுறோன்னு அதில் சில பிளேயிங் லெவலில் சூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு மேட்சும் கொண்டு வரலாம் இது நம்ம என்னோட பிளேயிங் லெவல் நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன பிளேயிங் லெவலில் கொண்டு வருவோம் இது கேப்டனால் ரவீந்திர ஜடேஜா இருக்கார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் வந்து அந்த தோனியை வந்து நம்ம தலை தோனி வந்து நம்பர் 4 கொண்டு வரதுனால நான் ஜடேஜா கேப்டனாக போட்டேன் இப்போ திரும்பவும் பதவி வந்து கைமாறப்போது மகேந்திர சிங் தோனிக்கு கேப்டன் பதவி போகப்போகுது ஓகே தலை திரும்பவும் கேப்டன் ஆகிட்டார் விக்கெட் கீப்பராகவும் ஆகிட்டாங்க இதுதான் நம்மளுடைய பிளேயிங் லெவன் ஃபாஃப் டபிள்யூ ருத்ராஜ் கைவாட் ஓகே இந்த பிளேயிங் லெவனை கொண்டுக்கிட்டு நம்ம மேட்ச்குள்ளே போகலாம் சென்னை வெர்சஸ் கொல்கத்தா இங்கே அவங்க ப்ராக்டிக்ஸ் செஷனை பாருங்கள் வேறு லெவலில் ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூப்பரான ப்ராக்டிக்ஸ் கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது வாமப்லாம் வேறு லெவலில் திரிக்க விட்றாங்களப்பா வாமப்பை இங்கே பார்த்து யார் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க மூத்து அண்ட் ஆர்ஜே பாலாஜி கமெண்ட் பண்ணியிருக்காரு அதில் டாஸ் தூக்கி போடுறாங்க டாஸ் யார் வின் பண்ணாங்க கேட்டிங்கன்னா நாம தான் டாஸை வின் பண்ணியிருக்கோம் சூஸ் டு பேட் ஃபஸ்ட் நம்ம பேட் சூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம கண்டிஷன் ஏத்தாப்பில் பார்த்து பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம பேட்டிங் சூஸ் பண்ண போகிறோம் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லெவல் வருது அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பிளேயிங் லெவல் வருது ஓகே பேடிஎம் அம்பையர் இல்லை ஏதோ ஒரு அம்பையர் வரா ரெட் ஆஸ் ரெட் சோக்கா அம்பையர்ஸ் உள்ளாக்க வந்திருக்காங்க அண்ட் ஃபீல்டர்ஸ்லாம் உள்ளாக்க வந்துட்டாங்க அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யார் யார் இறங்க போகிறாங்க கேட்டிங்கன்னா ஃபாஃப் டூப்ளேசி அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டாங்க சாரி கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டாங்க ருத்ராஜ் கைக்வாட் ஃபஸ்ட் மேட்ச் ஃபாஃப் டூப்ளேசிக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஓகே லெட்ஸ் ப்ளே ஃபர்ஸ்ட் பவுலிங் யார் வந்திருக்கோம் அப்படின்னா குல்தீப் யாதவ் 2 ஓவரே ஸ்பின்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பால் தட் பால் சூப்பரான ஒரு பவுலிங் செம்மையாக டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு ஸ்லிப்பு வச்சு அட்டாக் பண்ணுறாங்க இந்த பால் கண்டிப்பாக கேப் பார்த்துலாம் போகாது கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க சிங்கிள்லாம் ஓட மாட்டாங்க ஏன்னா அந்த 13 yard வட்டத்துக்கு மேலே போயிடுச்சு ஸோ 2 ஓடிட்டாங்க சூப்பராக இந்த ஓவர் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்காரு நம்மளுக்கு 4 ரன் மட்டுமே வந்திருக்கு இந்த பால் கண்டிப்பாக பவுண்ட்ரி வருமா கேட்சுங்க என்னங்க ஃபஸ்ட் ஓவர்லேயே ஃபஸ்ட் விக்கெட்டு ஃபாஃப் டூப்ளசி போயிட்டார் ரொம்ப ஈஸியான கேட்ச் கொடுத்துருக்காரு தூக்கி ஃபாஃப் டூப்ளசி ஃபஸ்ட் மேட்ச்லேயே ஒரு 4 ரன் அடிச்சுட்டு 6 பால்ஸுக்கு போகிறாரு ரிஷித் கிருஷ்ணா கேட்ச் பிடிச்சிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கிங் கோலி விராட் கோலி உள்ளே வந்திருக்காரு மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் தான் கிங் கோலி கூட இவர் எந்தளவுக்கு பேட்டிங் பண்ணுறாங்க இப்போ பார்க்கலாம் அண்ட் ஒரு முடிவில் 4 ரன்ஸ்க்கு ஒரு விக்கெட் போயிருக்குது நெக்ஸ்ட் பவுலர் எஸ் கோபால் கோபால் எந்தளவுக்கு பவுலிங் போகிறான்னு பார்க்கலாம் நம்ம ருத்ராஜ் கைவாட்க்கு ஃபஸ்ட் பால் வருது இந்த ஃபஸ்ட் பால் எப்படி ஃபேஸ் பண்ணுறா பார்க்கலாம் ருத்ராஜ் கைவாட்க்கு ஸ்லிப் வச்சுருக்காங்க சூப்பராக தட்டி விட்டுருக்காரு கண்டிப்பாக சிங்கிள் பவுன் ஸ்ட்ரெயிட் த ஃபீல்டர் ரொம்ப இயர்லியாக ஆடிட்டுருக்காரு கரெக்டாக ஆடிருந்தால் கண்டிப்பாக பவுண்ட்ரி போக ரொம்ப வாய்ப்பு இருந்திருக்கு விராட் கோலிக்கு ஃபஸ்ட் பால் வந்து இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ணார் ஸ்டம்பிட்டுங்க சூப்பராக போட்டு தட்டி விட்டுருக்காரு பட் நோ பால்னால தப்பிச்சாருங்க இல்லைனா கண்டிப்பாக வந்து அவுட் தான் ரீப்ளேயில் பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு இந்த பால் சூப்பராக தட்டி விட்டுருக்காரு கண்டிப்பாக சிங்கிள் வரும் ஸ்ட்ரெயிட் த ஃபீல்டர் தான் விராட் கோலிக்கு நோ பால் கிடச்சனால அவர் வந்து கொஞ்சம் சேஃப் ஆகிட்டார் ருத்ராஜ் கைக்வாட் சூப்பராக தட்டி விடுக்காரு கட் ஷாட் அடிக்காரு பவுண்ட்ரி ஓடு தான் நினைக்கிறேன் கேப்பை பார்த்து கிளியர் பண்ணி அடிச்சு விடுக்காருங்க சூப்பரான ஒரு ஷாட்
இரண்டு ஓவர் முடிவில் 12 ரன்னுக்கு ஒரு விக்கெட் வந்திருக்கு. பிரசித் கிருஷ்ணா வந்திருக்காரு. பிரசித் கிருஷ்ணா எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டுருக்காங்க. ஸ்ட்ரைட் ட்ரைவ்ங்க, சூப்பரான ஒரு ஷாட். ஸ்ட்ரைட் ட்ரைவ் ருத்ராஜ் கெய்க்வாட் வேறு லெவலில் பின்னி விட்டுருக்கு. அப்படி பவுண்ட்ரி வந்திருக்கு. அடுத்த பாலையும் சூப்பர் கேப் பார்த்து அடி விட்டுருக்காங்க. கேப் பார்த்து அடிச்சுட்டுருக்காரு. பவுண்ட்ரி வரும், கண்டிப்பாக பவுண்ட்ரி தான். சூப்பரான ஷாட்டுங்க, சூப்பராக தட்டி விட்டுருக்காருங்க. ஃபைன் லெக்குக்கும் கொஞ்சம் தள்ளி அடிச்சிருக்காரு. வேறு லெவல் ஷாட், கண்டிப்பாக பவுண்ட்ரி வந்துருக்கு. ஃபீல்டர் வர்றதுக்குனே பவுண்ட்ரியை போயிடுச்சு பாலு. நெக்ஸ்ட் பவுலர் ஆண்ட்ரே ரசல் வந்திருக்காரு. ஆண்ட்ரே ரசல் விக்கெட் எடுப்பாராங்கிறத பார்க்கலாம். ஆண்ட்ரே ரசல் ஓ சூப்பரான பவுலுங்க, வேறு லெவலான பவுலிங். செம அவுட் ஸ்விங் போட்டிருக்காரு. டீப்பு பட்டு கேட்ச் ஆகிருக்கு. யார் அவுட்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆகிடுங்க. செம பவுலிங், சூப்பரான பவுலிங். ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணார், பட் அது வந்து ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டரே வச்சு ஸ்லிப்பு வச்சது சூப்பராகவே யூஸ் பண்ணிட்டாங்க. விராட் கோலிங்க, சாரி ருத்ராஜ் கெய்க்வாட் நினச்சி விராட் கோலி போயிருக்கார். 5 பால்ஸ்க்கு 1 ரன் அடிச்சு. நெக்ஸ்ட் 4th பேட்ஸ்மேன் யார் வராங்கன்னா மகேந்திர சிங் தோனி கிரவுண்டில் வந்துட்டார். கண்டிப்பாக எல்லா நம்பிக்கையும் இவர் மேலே தான் வச்சிருக்கு. இவர் கண்டிப்பாக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் மகேந்திர சிங் தோனி, ஃபஸ்ட் பாலே தட்டி விட்டுருக்காருங்க. கேப்பை பார்த்து தட்டி விட்டுருக்காரு. கண்டிப்பாக ஒரு பவுண்ட்ரி வந்துருங்க. சூப்பரான ஒரு ஷாட் அடிச்சிருக்கார் மகேந்திர சிங் தோனி. அடுத்த பால் எப்படி அடிக்கிறாங்க பார்க்கலாம். இதுவும் கேப்பை பார்த்து தட்டி விட்டுருக்காரு நினைக்கிறேன். ஃபீல்டர் வர்றதுக்குள்ளேயும் பவுண்ட்ரி வந்துருங்க. பவுண்ட்ரி பவுண்ட்ரி வந்துருக்கு. ஓகே, இதோட 4th ஓவர் முடிவில் 39 ரன்னுக்கு 2 விக்கெட்ஸ் வந்துருக்கு. இது வரைக்கும் ரன் ரேட் கவுண்ட் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓவருக்கு 9.5 வந்துருக்கு நினைக்கிறேன். ஓகே, எல் ஃபெர்குசன் வந்திருக்கார். சூப்பராக பவுலிங் போடுவார், ஃபாஸ்ட்டாகவும் போடுவார். நெக்ஸ்ட்டு குல்தீப் யாதவ் பவுலிங்க்கு வந்திருக்கார். தூக்கி அடிக்க ட்ரை பண்ணுவாங்களா இல்லைங்க, கேப்பை பார்த்து தட்டி விட்டுருக்காரு. கண்டிப்பாக ஃபீல்டிங் கைக்கு போயிருந்து நினைக்கிறேன். ஓ சூப்பருங்க, சூப்பர் சூப்பரான ஃபீல்டிங். கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க. பெர்ஃபெக்டில் தான் அடிச்சிருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு ஷாட் தான். ஓகே, இதோட 7 ஓவர் முடிகிறது. 7 ஓவர் முடிவில் 61 ரன்னுக்கு 2 விக்கெட்ஸ் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பேட் கமின்ஸ் வந்துருக்காரு. இந்த பேட் கமின்ஸ் வந்து நம்ம டீமில் ஆட வேண்டியவர். நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு பிளேயரை சொல்லணும்னா இந்த ஃபாரின் பிளேயர் விட வேறு ஃபாரின் பிளேயர் நம்ம எடுத்திருந்தோம். ஓகே, இதோட 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா 28 பால்ஸ்க்கு 45 ரன்ஸ் வந்துருக்குது. சூப்பரான ஒரு பேட்டிங் ரெண்டு பேரும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, 8th ஓவர் ஓடியில் 77 ரன்னுக்கு 2 விக்கெட்ஸ் போயிருக்கு. சூப்பராக பவுலிங் போடுறாங்க. ஹார்டு வச்சுனால வேறு லெவல் பவுலிங், உண்மையாகவே தெருக்க விட்றாங்க பவுலிங்கில். நம்ம அதிகமாகவே ஃபைன் லெக் சைடு தான் அதிகமாக ரன்ஸ் அடிச்சிருக்கோம். ஓகே, மகேந்திர சிங் தோனியோட 50 போடுறதுக்கு இன்னும் 3 ரன்ஸ் தேவை. 29 பால்ஸ்க்கு 47 ரன்ஸ். இந்த பாலோட கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். 50 போட போகிறார் மகேந்திர சிங் தோனி. 30 பாலுக்கு 51 ரன். நோ பால் வராங்க. சூப்பர், நோ பாலே பிரித்து விட்டுருக்க. அவ்வளோ பவுண்ட்ரிக்கு இன்னும் ஒரு பால் இருக்குது. இதோட மகேந்திர சிங் தோனியோட 50 வந்திருக்கு. 4 வந்து 6 அடிச்சிருக்கா. 30 பால்ஸ்க்கு 51 ரன். சூப்பரான ஒரு பேட்டிங். நெக்ஸ்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு 50 போட வேண்டிய வாய்ப்பு வந்திருக்கு. 27 பாலுக்கு 48 ரன். மகேந்திர சிங் தோனியோட அதிகமாக பவராகவே ஆடிருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக பவுண்ட்ரி வந்துடும் நினைக்கிறேன். ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. பவுண்ட்ரி பவுண்ட்ரி வந்துருச்சுங்க. பவுண்ட்ரி வந்துருச்சு. இதில் ருத்ராஜ் கெய்க்வாட் 15 கம்ப்ளீட் ஆகுது. 28 பால்க்கு 52 ரன்ஸ். 6 அடிக்கலாம் இது வரைக்கும். 9-4 அடிச்சிருக்கார். சூப்பரான ஒரு பேட்டிங். பட் நல்லாவே பேட்டிங் பண்ணியிருக்கார் ருத்ராஜ் கெய்க்வாட். நல்ல ஃபார்ம்லேயே இருக்கார். இவரை நம்பி எடுத்ததுக்கு வேற லெவலில் பிரிக்கிறார் மேட்சை. எஸ் கோபாலோட பாலை தூக்கி அடிச்சிருக்காருங்க. சிக்ஸுங்க, இன்னும் 6 அடிக்கலன்னு கேட்டிருந்தோம். ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லி வாங்க முடியல. அதுக்குன்னு ருத்ராஜ் கெய்க்வாட் சூப்பரான ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா எஸ் கோபாலுக்கு அகேன்ஸ்டா. நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ரசல் வந்துருக்காரு. ஆண்ட்ரே ரசலோட பவுலிங் எந்த அளவுக்கு பிரிக்கிறாங்க பார்க்கலாம். தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டர் இருக்காருன்னு நினைக்கிறேன். கேட்சிங் கட்டினாங்க, கேட்சுங்க கேட்ச் வந்துருக்குங்க. ஆண்ட்ரே ரசலோட பவுலிங்கில் மேஜிக்கில் ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆகிடுங்க. 40 ரன்ஸுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கிளென் மேக்ஸ்வெல் வந்திருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் நிறைய பேர் எடுக்க சொல்லியிருந்தீங்க. அவர் அதுக்கு அவர் மேலே எந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கீங்கிறது இந்த மேட்ச்சில் நம்ம பார்க்க தான் போகிறோம். 13 ஓவர் முடிவில் 141 ரன்னுக்கு 3 விக்கெட் போயிருக்குது. கிளென் மேக்ஸ்வெல் வந்திருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். கிளென் மேக்ஸ்வெல் சூப்பராக அடிப்பாராக ஸ்ட்ரைக்காக சமையாக பார்க்கலாம். மகேந்திர சிங் தோனி ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காருங்க. 6ங்க, சூப்பரான ஷாட்டுங்க. அவரோட ஃபேவரட் ஏரியாவே ஸ்ட்ரைட்டு தான். எப்போதுமே எல்லா பேட்ஸ்மேனையும் ஸ்ட்ரைட்லேயே அடிங்க, அப்போ அவங்களுக்கு ஈஸியாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த ஓவரை பாருங்க, சூப்பராக அடிச்சிருக்கோம். 4-6 4-6 அண்ட் 1-4 அடிச்சிருக்கோம். இந்த பால் 6ங்க. ஒரு சூப்பரான ஷாட் கிளென் மேக்ஸ்வெலோட பேட்லேருந்து வந்திருக்கு. வேற லெவலில் பிரித்து மேலாங்க கிளென் மேக்ஸ்வெல். சூப்பரான ஷாட்டு. மற்ற பிளேயர்ஸ் வச்சு அடிக்க கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கிளென் மேக்ஸ்வெல் வச்சு அடிக்கும்போது ஈஸியாக கனெக்ட் ஆயிருது. 6 சூப்பராக போயிருது. ஓகே, 14 ஓவர் முடிவில் 166 ரன்னு 3 விக்கெட். சூப்பரான பேட்டிங் வந்திருக்கு. சுனில் நாராயண் வந்திருக்கார் பவுலிங்க்கு. சுனில் நாராயண் எந்த அளவுக்கு போகிறாங்க பார்க்கலாம். சுனில் நாராயண் விக்கெட் எடுப்பாராங்கன்னு தெரில, பார்க்கலாம். 4th விக்கெட்டுக்கு அப்புறம் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 33 ரன்ஸ். சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் மகேந்திர சிங் தோனி கிளென் மேக்ஸ்வெல் கிடையில. ஓகே, கிளென் மேக்ஸ்வெல் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அண்ட் குல்தீப் யாதவ் வந்திருக்கார்.
கேப்ஸ்லாம் நிறைய இருக்குது, தூக்கி அடிப்பாரா பவுண்ட்ரி, பவுண்ட்ரியே சிக்ஸாங்க, சிக்ஸுங்க, சூப்பரான ஒரு ஷாட்டுங்க, குளித்துப்பி அதோ வேற லெவலில் பிரிக்கிறார் அவர் பவுலிங்க, செம வெல்கம், சூப்பரான ஒரு பால் அண்ட் சூப்பரான ஒரு பேட்டிங், சூப்பரான ஒரு சிக்ஸுன்னு சொல்லலாம். அடுத்த பால் சிக்ஸுங்க, தொடர்ந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க, வேற லெவல் ஷாட்டுங்க, மேக்ஸ்வெல் கிளென் மேக்ஸ்வெல் வேற லெவலில் பிரி பிரின் பிரிக்கிறார், அவரை நம்பி எடுக்க சொன்னீங்க நீங்கள், நம்பி எடுத்ததுக்கு அவரோட வேலையை செமைய தரமாக செஞ்சுருக்காரு, தொடர்ந்து ரெண்டு பாலுக்கு ரெண்டு சிக்ஸ் அடித்து தெரிக்க விடாருங்க, ரெண்டு பாலில் மட்டும் 12 ரன், ஃபீல்டர்லாம் மிரண்டாங்க, என்னடா அவன் எப்படி அடிச்சிருக்கான்னு, எல்லா செடிச்சியில் மேக்கில் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 11 பால்ஸுக்கு 40 ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க, சூப்பராக பேட்டிங், அடுத்த பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க, பவுண்ட்ரி வந்துட்டு நினைக்கிறேன், கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க, பெரிய பெரியனு பிரிக்கிறாரு, குளிர்ந்து போய் அதை பவுலிங்க வேற லெவலில் பெரிய பெரிய பிடிக்கிறாரு, சூப்பரான ஒரு பேட்டிங், அவங்களுக்கே தாகம் அடிச்சிருச்சிங்க, இன்னும் எப்படி அடிக்கிறான், தண்ணியை கொஞ்சம் குடிச்சிக்குவோம், பச்சக்கலாம்னு பிடிச்சிட்டாங்க. ஓகே, கிளென் மேக்ஸோட 15 வரப்போது நெருங்கி கேட்டுக்கு, 12 பாலுக்கு 44 ரன்ஸ், கண்டிப்பாக அந்த பால் வந்து பவுண்ட்ரி அடிக்க வாய்ப்பு இருக்குது, சிக்ஸா பவுண்ட்ரி, ஏன்னா 2 ரன் ஓடிவாங்க நினைக்கிறேன், மேலே ஏறிச்சுங்க, ரொம்ப லாங்காக ஆயிடுச்சு, கண்டிப்பாக 2 ரன்ஸ்க்கு ஓடுவாங்க, 2 ரன்ஸ் இப்போதைக்கு போதும். ஓகே, கிளென் மேக்ஸோட வந்து 50 போடுறதுக்கு இன்னும் 4-4 ரன்னுகள் தேவை, இந்த ஓவரை சூப்பராக ப்ளே பண்ணுறாரு, இந்த பால் சிக்ஸ் சிங்கிள் அடிச்சிருக்காருங்க, ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், கண்டிப்பாக சிங்கிள் தான் ஓடுவாங்க, சிங்கிள் போதும் இப்போதைக்கு, 50 போல அவசரப்பட மாட்டுறாரு, ஏன்னா அவுட் ஆகும்னு பயத்தில் போல. ஓகே, மகேந்திர சிங் தோனி ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு, இது வரைக்கும் 87 ரன் அடிச்சிருக்காரு, 46 பாலில் சூப்பரான ஒரு கவர் டிரைவ் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், கண்டிப்பாக 2 ரன்ஸ் ஓடுவாங்க, இல்லைங்க சிங்கிள் தாங்க, சிங்கிள் தான் ஓடிக்காங்க, கொஞ்சம் சேஃபாக ஆட ட்ரை பண்ணுறாங்க, ஏன்னா இன்னும் ஓவர் இருக்குது நமக்கு, 3 ஓவர் இருக்குது, இப்போ 3 ஓவரில் வச்சு பிரி பிரின் பிடிக்கணும், அதனால் இதுக்கப்புறம் அவங்க பவர் ஆட ட்ரை பண்ணுவாங்க. 17 ஓவர் முடிவில் 215 ரனுக்கு 3 விக்கெட் வந்துருக்கு, இது வரைக்கும் ஆடின பேட்டிங்கை பாருங்கள், தரமான பேட்டிங் இது வரைக்கும் நல்லா வந்திருக்கு, ஹேண்ட் மோடு டஃப்பாக இருந்தாலும் ஈஸியாக ப்ளே பண்ணுறோம், நம்ம எடுத்த பிளேயிங் லெவல் ஸ்குவாட் அப்படி. ஓகே, மகேந்திர சிங் தோனி இறங்கி வந்து அடிச்சிருக்காருங்க, இறங்கி வந்து ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு, கண்டிப்பாக சிக்ஸ், ஓ கேட்சுங்க, கேட்சுன்னு சவுண்ட் கேட்கும்போது தெரிஞ்சிச்சு, கேட்ச் ஒரு வழியாக அவுட் ஆகிட்டாங்க, யார் அவுட் ஆகாங்கன்னு கேட்டால் பிரசித் கிருஷ்ணாங்க, பிரசித் கிருஷ்ணா மேஜிக்கில் மகேந்திர சிங் தோனி அவுட் ஆகிட்டாருங்க, சூப்பராக டைம் பண்ணி அடித்தார், பட் டிஸ்டன்ஸ் அவ்வளோக்கா இல்லை, டிஸ்டன்ஸ் இல்லாத காரணத்தினால் இந்த பால் கேட்சில் போய் முடியுது, 50 பாலில் 92 ரன்னுக்கு செஞ்சுரியே தவறை விட்டு மகேந்திர சிங் தோனி போகிறார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வெங்கடேஷ் ஐயர், ஒரு சூப்பரான பிளேயர் இறங்கியிருக்காரு, இவருக்கு நம்ம ஓப்பனிங் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், போக போக மேட்ச்சில் வந்து ஓப்பனிங் வாய்ப்பு கொடுக்கலாம், கிளென் மேக்ஸ்வெலுக்கு இனி 54 3 ரன்ஸ் மட்டுமே தேவை, இதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல்ல நம்பி தான் இருக்குது, ரெண்டு பேருமே பவர் ஹிட்டர் பண்ணுவாங்க, பட் கிளென் மேக்ஸ்வெல் நான் பண்ணுறேன்டா, நான் இருக்கேன்டா இன்னும் ஸ்டேடியத்தில் கிரவுண்டில் அப்படின்னு சொல்லி பிரி பிரின்னு பிடிக்காது, இன்னும் பவுண்ட்ரி வந்து இதோட கிளென் மேக்ஸ்வெலோட 15 கம்ப்ளீட் ஆகுது, 15 பாலுக்கு 51 ரன்ஸ், இந்த மேட்ச்சில் வந்து ஃபாஸ்ட்டாக 50 போட்டது கிளென் மேக்ஸ்வெல் மட்டும்தான், சூப்பராக ஆடிக்கிருக்காருங்க, உண்மையாகவே அவங்க வந்து கொஞ்சம் பாலை கடத்திக்கி இருந்தாங்க ரெண்டு பேரும், எந்த ருத்ராஜ் கேவாரி மகேந்திர சிங் தோனி, பட் இவர் வந்து சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காரு, வேறு லெவல் மேட்சிங்க, வெங்கடேஷ் ஐயருக்கு இறங்கி வந்து ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணார், அது பை ரன் கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன், பைஸ் வந்துருக்குது, வெங்கடேஷ் ஐயர் பால் அடிக்காமையே ரன்னாக வாங்கி கொடுத்துருவார், வெங்கடேஷ் ஐயரை இறக்கி விட்டதுக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்கான்னு கண்டிப்பாக காட்டுவார். கிளென் மேக்ஸ்வெல் 71 ரன்ஸ், 21 பாலுக்கு 71 ரன்ஸ், பெரிய பெரிய விஷயம் வந்துட்டாருங்க, அடிக்க ஆரம்பிச்சாருங்க, கிளென் மேக்ஸ்வெல் எங்கே அவரோட ஷார்ட்டை காணமேனு பார்த்தேன், அடிக்க ஆரம்பிச்சாருங்க, ரிவர்ஸில் அடிக்க அணியும் ஸ்டாப்பில், இன்னும் அவருடைய ஃபேவரட் ஷாட்லாம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், கண்டிப்பாக சூப்பராக அடிப்பார். லாஸ்ட் ஓவரில் இன்னும் 4 பால்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது, கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்ட்ரைக் இந்த பால் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம், கண்டிப்பாக பவுண்ட்ரி இல்லைங்க, கேட்சிங் சவுண்ட் வந்துருச்சுங்க, கேட்சிங் நினைக்கிறேன், மூக்கு மேலே ராஜாங்க, சூப்பரான ஒரு கேட்ச் வந்திருக்கு, ஆனால் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போகிறாருங்க, கிளென் மேக்ஸ்வெல் வேறு லெவலில் ஒரு இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு இன்னிங்ஸ் தான், ஒரு பயங்கரமான ஒரு மேட்சாக ஆடிட்டு போகிறாருங்க, 23 பாலுக்கு 75 ரன்ஸ், பிரி பிரி பிடிச்சிருக்காரு, 4-6 அடிச்சிருக்காருங்க, வேறு லெவல் பேட்டிங் அண்ட் 10-4 அடிச்சிருக்காரு, வெங்கடேஷ் ஐயர் அந்த ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க, அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக காட்டுவாப்பில் பவுண்ட்ரி வந்திருக்குது, பவுண்ட்ரி தான் நினைக்கிறேன், பவுண்ட்ரி வந்திருக்குது, அடுத்த பால் எந்தளவுக்கு அடிக்கிறாங்கிறத பார்க்கலாம் பொறுத்திருந்து, ஏன்னா இன்னும் நமக்கு இருக்கிற பேலன்ஸ் 3 பால்ஸ் தான், 2 பால்ஸ் என்பது தான் இருக்குது, இந்த பாலை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். லாஸ்ட் 2 பால் குல்தீப் யாதவ் தான் பவுலிங்கை போடுறாங்க, தூக்கி அடிச்சிருக்காரு, கண்டிப்பாக 2 ரன்ஸ் ஓடிடுவாங்க, அதுக்கப்புறம் அடிக்கிட்டு பால் வெங்கடேஷ் ஐயரால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் காட்டிட்டு மேட்சையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாங்க. டோட்டலாக ரன் எவ்வளோ ஓடுங்க நம்ம பார்க்கலாம், ஒரு சூப்பராக நல்ல டார்கெட் தான் பண்ணியிருக்கோம், நல்ல டார்கெட்னு சொல்ல முடியாது, ஹிமாலயன் டார்கெட்னு சொல்லலாம், 20 ஓவர் முடிவில் 261 ரன் அடிச்சிருக்கோம், 5 விக்கெட் இழப்புக்கு, பேட்டிங்கை பாருங்கள், ருத்ராஜ் கெக்வாட் 70, விராட் கோலி 1 ரன்ல பிரிக்கார், மகேந்திர சிங் தோனி 92 ரன்ஸில், கிளென் மேக்ஸ்வெல் பிரி பிரின் பிரிஸ்டார் 75 ரன்ஸ்க்கு, அண்ட் வெங்கடேஷ் ஐயர் அவரெல்லாம் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், 20 ஓவர் முடிவில் 261 ரன்னுக்கு 5 விக்கெட்டு.
பவுலிங்கில் பாருங்கள் பிரசித் கிருஷ்ணா தான் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போயிருக்காரு அண்ட் குல்தீப் யாதவ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போயிருக்காங்க. குல்தீப் யாதவ் 2 விக்கெட் அண்ட் பிரசித் கிருஷ்ணா 1 விக்கெட் முக்கியமான விக்கெட் மகேந்திர சிங் தோனியோட விக்கெட் இல்லை செஞ்சுரி போட்டிருப்பார் கண்டிப்பாக. டார்கெட் வந்து கொல்கத்தா ரன்ஸுக்கு 262 ரன் அடிக்கணும் 20 ஓவர் முடியும். ஓகே கொல்கத்தா அவங்களோட பேட்ஸ்மேன் விட்டாங்க ரித்தேஷ் ராணா அண்ட் கே நாயர் இவங்க எந்தளவுக்கு பேட்டிங் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் பவுலிங் தீபக் சாகர் பவர் பிளேயில் பெஸ்ட்டாக பவுலிங் போடக்கூடிய நம்மளுடைய பவுலர் அதனால் அவரை யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃபஸ்ட் பால் முன்னாடி ஃபீல்டிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபீல்டிங்கில் ஒரு மாற்றம் அண்ட் நல்ல ஃபீல்டிங் ஆகும். நம்மளுடைய ஃபேவரட் ஃபீல்டிங் வைக்கலாம். ஓகே ஃபஸ்ட் பால் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்லிப் வச்சு அட்டாக் பண்ணுறோம். ஃபஸ்ட் பாலே தூக்கி விட்டுறாருங்க பவுண்ட்ரியாக சிக்ஸா பவுண்ட்ரிங்க சூப்பரான ஷாட் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு ஷாட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எங்கேயோ பவுலிங் போட்டேன் எதிர்பார்த்து இந்த பால் பாருங்கள் இறங்கி வந்துருச்சிருக்காரு. இந்த ஓவர்லேயே மொத்தமாக 2 சிக்ஸ் அடிக்காரா இல்லைங்க 1 சிக்ஸ் அண்ட் 1 4 அடிச்சிருக்காரு. சூப்பரான ஒரு பேட்டிங்க ஒரு ஒரு முடிவில் 12 ரன்னுக்கு நோலா. செகண்ட் ஓவர் படம் வந்திருக்காரு முகமது ஷமி கண்டிப்பாக இவரை வச்சு நம்ம விக்கெட் எடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஹா மழை பெய்கிற மாதிரில இருக்குது பிளேயர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வானத்தை மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இப்போ பவுலிங்க்கு கிளென் மேக்ஸ்வெல் வந்திருக்காரு கண்டிப்பாக இவருடைய ஸ்பின் மேஜிக்கு அவுட் ஆகிறமே வாய்ப்பு இருக்குது. பவர் பிளே முடிவில் 43 ரன்னுக்கு 2 விக்கெட் வந்திருக்கு. பவர் பிளே முடிஞ்சு ஆனால் அந்த மழை முடியல மழை இப்போ தான் ஆரம்பிக்குது. ஓகே ரவீந்திர ஜடேஜா 7வது ஓவர் போடுறதுக்கு வராரு கண்டிப்பாக இவரோட பவுலிங்கில் விக்கெட் உள்ளது ரொம்ப வாய்ப்பு இருக்குது. பிரேக் த்ரோ கொடுப்பாரா 2 விக்கெட் மட்டும் தான் வந்திருக்கு. டாட் பாலிங்க ஃபர்ஸ்ட் பாலே டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க சம டாட் பால். 2வது பாலை எந்த அளவுக்கு போடுகிறார்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக தூக்கி போடுவார் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி தூக்கி போட்டுக்கார அவர் இறங்கி வந்து அடிச்சிருக்காருங்க ஒரு சூப்பரான ஒரு ஷாட் இல்லை ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டு தான் கண்டிப்பாக சிங்கிள் ஓடுவாங்க சிங்கிள் ஓடுவாங்க டூக்கு ட்ரை பண்ணுவாங்களா ஹார்ட் மோட்லேயே 2 ட்ரை பண்ணுறாங்க ஹார்ட் மோட்ல ஓ ஸ்ட்ரைட்டுங்க டேரெக்ட் அடிச்சுங்க டேரெக்டாக அதை அடிச்சிருக்கு சம அவுட்டுங்க கண்டிப்பாக ரன் அவுட் தான் சூப்பரான ஒரு ரன் அவுட் வந்துருக்கு. ஆண்ட்ரே ரசல் 7 பால்ஸ்க்கு 4 ரன்ஸில் ரொம்பவே அவசரப்பட்டு போயிட்டாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பி நகி வந்திருக்காரு அது முக்கியமாக சொல்லப்போன ஹேட் மோடில் கண்டிப்பாக 2 ரன் ஓடுறாங்க இந்த லைனை தாண்டதுக்கு மாதிரி ரொம்ப 2 ரன் அதிகமாக ஓடிடுறாங்க. மழை பெற மாதிரி இருக்குது 5 WCC3 உத்து பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரவீந்திர ஜடேஜாவோட அடுத்த பால் சிங்கிள் ஓடுவாங்களா இல்லைங்க சிங்கிள் ஓடல ஆ மழை பெய்யுதுங்க மழை பெய்து நம்ம சொன்ன மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சு பிளேயர்ஸ்லாம் நிலைய ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக இந்த ஓவர் முடியும் போதே மேட்சை ஸ்டாப் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். சூப்பருங்க சூப்பரான ஷாட்டில் ஸ்ட்ரைட் த ஃபீல்டர் 7 ஓவர் முடிவில் 46 ரன்னுக்கு 3 விக்கெட் போட்டிருக்கோம். பாலா பாருங்கள் நல்லாவே போட்டிருக்கோம் ஓரளவுக்கு. ஓகே அம்பேர்ஸ் ரெண்டு கூடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக என்ன தம்பி மழை வருது நிப்பாட்டிடுவோமோ ஆ நிப்பாட்டலாம் தகலை நிப்பாட்டிடலாம் சகலை நிப்பாட்டே வா அப்பா எல்லா பையனும் உள்ளவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா பிளேயரும் அவசரமாக உள்ளப்பா ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மழை இது பிச்சை வர கவர் பண்ணணும் அதுக்கு 2 பேரும் ஓடி போய் பிச்சை கவர் பண்ணுவாங்க. ஓகே பிச்சையும் கவர் பண்ணியாச்சு மேட்ச் வந்து இன்னும் 2.5 நிமிடத்தில் மீண்டும் தொடங்கும். ஓகே 3 நிமிஷம் பிரேக் கொடுத்துருக்காங்க 2 நிமிஷம் நினச்சேன் ரைன் ஸ்டாப் பிளே. ஓகே மழை பெஞ்சு முடிஞ்சு ஒரு வழியாக பிச்சு வரவுக்கு நல்லா இருக்குது. ஃபீல்டிங்கில் ஒரு மாற்றம் பண்ணி இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணலாம் தூக்கி போட்டிருக்கோம் சூப்பராக ட்ரை பண்ணிக்க நோ பாலுங்க ஆகா நோ பாலா ஏண்டா இந்த ட்ரிக் இப்போ தான் யூஸ் பண்ணேன் அதுக்குள்ளே நோ பாலாக போட்டியாப்பா ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க நீங்கள் நேராது கேட்சுங்க அவுட் ஆகிருக்கும் நேரம் நோ பால் போட்டனால அது வந்து கேட்சு இல்லை நோ பால்னு ஆயிடுச்சு ஃப்ரீ ஹிட் வரவா ஓகே ஃப்ரீ ஹிட் பாருங்கள் ட்ரிக் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நோ பாலை போடுவாங்க இல்லைனா அது வந்து 1 விக்கெட் எடுத்துருப்போம். திரும்பவும் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கலாம் தம்பி கொஞ்சம் முன்னாடி போய் பிடிச்சிருக்கலாம். ஓகே பரவாயில்ல அடுத்த பால் டாட் பால் யார் ரஷ்மிகாந்த் திரும்ப நோ பால் போடுகிறாங்க இந்த ஓவரில் மட்டுமே மொத்தம் 3 நோ பால் போட்டுவார் நினைக்கிறேன். இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஷாட் ட்ரை பண்ணிக்காங்க திரும்பவும் 1 பிட்ச் நாட் அவுட்டுங்க கொஞ்சம் முன்னாடி வந்து பிடிச்சிருக்கலாம் பரவாயில்ல திரும்பவும் நோ பாலா அப்படி நினைக்கிறேன் திரும்பவும் நோ பால் நோ பாலுங்க திரும்பவும் நோ பால் எத்தனை நோபல் பார்க்குற ரஷித்கான் நம்பி கொடுத்ததுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாருங்க. ஓகே 8 ஓவர் முடிவில் 64 ரன்னுக்கு 3 விக்கெட் வந்திருக்கு. 18 ஓவர் முடிவில் 110 ரன்னுக்கு 7 விக்கெட் ஓரளவுக்கு சூப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக ஆனால் சூப்பராக பவுலிங் போட்டிருக்கோம் வேறு லெவல் பவுலிங் நம்ம சைட்லேருந்து நல்லா போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் நோபால் போட்டாலும் ரன்னை கொடுக்காம விக்கெட்ஸை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தனால நம்ம மேட்சை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரவீந்திர ஜடேஜா பவுலிங் வந்திருக்காரு
ஃபெர்குசன் பவுலர் தான், இறங்கி வந்து அடிச்சிருக்காருங்க. சூப்பரான ஒரு ஷார்ட் அடிக்கல, கேட்சின் சவுண்ட் வந்திருக்கு. கேட்சுங்க கண்டிப்பாக கேட்ச், சூப்பரான ஒரு சேஃபாக கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. முக்கு மேலே ராஜா இல்லை, எல் ஃபெர்குசன் ஃபைவ் பால்ஸ்க்கு ஒரு ரன் அடிச்சுட்டு போகிறாரு. வேறு வழி இல்லை, அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணி தான் ஆகணும், ஃபாஸ்ட்டாக அடிச்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரசித் கிருஷ்ணா எந்த அளவுக்கு பேட்டிங் பண்ணுறாங்க பார்க்கலாம். இன்னும் டூ விக்கெட்ஸ் தான் அவங்க பேலன்ஸ் இருக்குது, டூ விக்கெட்ஸை கொடுத்துட்டு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. ரவீந்திர ஜடே தான் திரும்பவும் போகிறாரு. இந்த பால் கண்டிப்பாக இன்னும் ரன் விடுறாங்க, இதில் ரன் விடுறாங்க. இல்லைங்க, தலை பிடிச்சி அடிச்சாருங்க, தலை பிடிச்சி அடிச்சா கண்டிப்பாக ரன் அவுட்டு தாங்க, கிளியராக தெரியுது ரன் அவுட். இதுக்கெலாம் அவங்க ஓடைய கூட ஸ்டைல் ஃபீல்டர் அழகாக போய்க்கிருக்குது. இந்த இதில் அவங்க பால் கைக்கு போனதுக்கப்புறம் ரன் பண்ணவே ட்ரை பண்ணுறாங்க. தலை தூக்கி டப்புன்னு அடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் லேட்டாக கூட அடிச்சிருக்கலாம் தலை, ஏன்னா இன்னும் ஒரு லைனுக்குள்ளே வரவே இல்லை. இப்போ ஜம்ப் பண்ணுவோம் அவருங்க, அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் விக்கெட் வந்திருக்கு. தொடர்ந்து இரண்டு பால் ரெண்டு விக்கெட், பிரசித் கிருஷ்ணா வரவுமே நடக்கடிட்டாப்பில் ஜீரோ பால்ஸ்க்கு ஜீரோ ரன்ஸ். இது வரைக்கும் ஒரு பால் கூட பிடிக்கல அவர் பாவம். குல்தீப் யாதவ் வந்திருக்காரு, 19 ஓவர் முடிவில் 115 ரன்னுக்கு 9 விக்கெட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஆறு பாலில் அவங்க இன்னும் 140-150 ரன்னுக்கு அடிக்கணும். அடிக்க முடியுமா கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. இப்போ ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் போகலாம், ரிவர்ஸ் ஸ்விங்கை போட்டு குல்தீப் யாதவ் அவுட் ஆக்க பார்க்கலாம். பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா பிரில்லா தானே இருக்காரு, ஏன் பிரில்லா மட்டும் நிற்கிறார் அப்படியே 52 பாலுக்கு 30 ரன். பாலை கடத்திட்டான் மனுஷன், ஆனால் நின்றுருக்கான். இவ்வளோ பேர் விக்கெட் விடும்போது நின்றுருக்காப்புல, நம்ம தலை தோனி மாதிரி நின்று அடிக்கிறாப்புல, ரெண்டு சேர்க்குறாப்புல. ஓகே, செகண்ட் பால் லாஸ்ட் ஓவரோட செகண்ட் பால் இறங்கி வந்து அடிச்சிருக்கார். கேட்சுன்னு நினைக்கிறேன், கேட்சுங்க கேட்சுன்னு தான் சவுண்ட் வந்துச்சு. கேட்சுங்க சூப்பரான ஒரு அவுட்டுங்க, வேறு லெவல் ஷாட்டுங்க, வேறு லெவல் அவுட்டுங்க. லாஸ்ட் ஓவரை வேறு லெவலில் பிரித்து மேயறாங்க, லாஸ்ட் ஓவர் சூப்பராக போடுறாங்க. இதோட ஆல் அவுட்டும் ஆகிறாங்க கேகேஆர். கொல்கத்தா நைன் ரைடர்ஸ் ஆல் அவுட் ஆகி சிஎஸ்கே இந்த மேட்சை கைப்பற்றி மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு கிளென் மேக்ஸ்வெல் கண்டிப்பாக இவர் தான் கொடுக்கணும். ஏன்னா பவுலிங்லேயே சூப்பராக பண்ணாப்பில், பேட்டிங்கில் வேறு லெவலில் பண்ணாப்பில், 75 ரன்ஸ் அண்ட் 1 விக்கெட் போய் கங்க்ராச்சுலேஷன் சென்னை 1/145 ரன்ஸ், 145 ரன் வித்தியாசத்தில் மேட்சை கைப்பற்றிட்டாங்க சென்னை ராஜஸ். சூப்பரான பேட்டிங். ஸ்கோர் கார்டை பார்க்கலாம், ஸ்கோர் கார்டு பார்த்திங்கன்னா ராஜ் கைவாட் 35 பால்ஸ்க்கு 70 ரன்ஸ் அண்ட் 50 பாலுக்கு 90 ரன்ஸ் மகேந்திர சிங் தோனி, 23 பால்ஸ்க்கு 75 ரன்ஸ் வேற லெவலில் பிரித்தார் கிளென் மேக்ஸ்வெல். டோட்டலாக பார்த்திங்கன்னா 20 முடிவில் 261 ரன்னுக்கு 5 விக்கெட் மட்டுமே போயிருக்குது. சூப்பரான பேட்டிங் சென்னை ராஜ் பக்கம். அண்ட் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டிருக்கோம். அண்ட் 3 விக்கெட் எடுத்துக்காங்க டுவைன் ப்ரவுஃப், அவர் நம்பர் 1 விக்கெட் டேக்கிங் பவுலருங்கிறத நிரூபிச்சிட்டே இருக்கார். 3.2 ஓவரில் 13 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்கார். சூப்பரான பவுலிங். ரஷித் கான் ரொம்ப நம்பிக்கை வச்சோம், 44 ரன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்திருக்கார். முகமது ஷமி சூப்பராக போடிங் இருக்கார், 16 ரன்ஸ் மட்டுமே ஒரு விக்கெட். ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிக்ஸஸ் யார் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளேயர்ஸ் தான், மொத்தம் டாப் ஃபைவ்ல 3 பிளேஸில் இருக்காங்க. கிளென் மேக்ஸ்வெல் ஒரு மேட்ச்சில் 4 சிக்ஸ் அடிச்சிருக்காரு, மகேந்திர சிங் தோனி ஒரு மேட்ச்சில் 2 சிக்ஸ் அடிச்சிருக்காரு, அண்ட் ருத்ராஜ் கைவாட் 5th பிளஸில் இருக்கார், ஒரு மேட்ச்சில் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு. மூணாவது பிளஸில் யாரும் பார்த்தீங்கன்னா கே நேர் இருக்கார், ஒரு மேட்ச்சில் ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சு மூணாவது பிளஸில் இருக்கார். நிதிஷ் ராணாவும் ஒரு மேட்ச்சில் ஒரு சிக்ஸ் அடிச்சு இருக்கார். பர்பிக் கேப்பில் பார்த்தீங்கன்னா டுவைன் ப்ராவ் தாங்க, ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்து வேறு லெவலில் ஃபஸ்ட் பிளஸில் இருக்கார். கிளென் மேக்ஸ்வெலும் இருக்கார், ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்தும் ஜடேஜாவும் இருக்கார். அண்ட் ஆரஞ்சு கிளப் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி தான் ஃபஸ்ட் பிளஸ் இருக்கார். ஃபஸ்ட் மேட்ச் 92 ரன்ஸ்க்கு வேறு லெவலில் பிரிப்பிரியும் பிரித்தார், அண்ட் செஞ்சுரி போடுறது கொஞ்சம் வாய்ப்பை தவற விட்டார். அண்ட் மூணுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது சிஎஸ்கே பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. இங்கே பாயிண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா சென்னை சார்ஜர்ஸ் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா +7.250, வேறு லெவலில் ரன் ரேட்டுங்க. அதே அப்படியே மைனஸ் பண்ணிங்கன்னா கொல்கத்தா நைன் ரைடர்ஸ் லாஸ்ட்டில் இருப்பாங்க. நம்ம அந்த ரன் ரேட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சனால அவங்க பாவம் -7.250 வந்துட்டாங்க. ஓகே, இதோட இந்த கேம் பிளே வீடியோ வந்து முடியுது. நெக்ஸ்ட் கேம் பிளே வீடியோ வந்து எந்த மாதிரி பிளேயிங் அவன் கொண்டு போவாங்கிறது நீங்கள் மறக்காமல் கம்பஸ்ட் ஆகும். கண்டிப்பாக இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் வர பெல் ஸ்டெண்ட் கிளிக் பண்ணி ஆஃப்னா கொடுத்துருந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்பிஎல் 2022 ஃபஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணி வின் பண்ணிங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்பிஎல் 2022 ஓப்பன் பண்ணிங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ எப்போ வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை, சி.